அனைவருக்கும் வணக்கம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஆறு அறிவு இருக்கும். இது முதல் ஐந்து அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, வாய், மெய். ஸோ இந்த ஐந்து அறிவு வைத்து அனைத்து விலங்குகளும் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த ஆறாவது அறிவினுடைய பரிணாம வளர்ச்சி தான் மனிதனுக்கு இவ்வளோ பெரிய விஸ்வரூப வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஆறாம் அறிவே வேலை செய்யாது, ஒரு சிலருக்கு இந்த ஆறாம் அறிவே எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும். உங்களுக்கு உங்களுடைய ஆறாம் அறிவு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது, உங்களுடைய ஆறாம் அறிவுடைய வகை என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ் செல்விமணி. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய ஆறாம் அறிவு எந்த வகையில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அது எந்த வகையானது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களை 10 கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு உங்களுடைய ஆறாம் அறிவு என்ன சொல்லுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய மதிப்பெண் வைத்து உங்களுடைய ஆறாம் அறிவின் வகை அது உங்களை எந்த அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றுது, இந்த உலகத்தில் நீங்கள் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் கேட்கப்போகிற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லுங்கள். கேள்வி நம்பர் 1, நீங்கள் பார்க்குற இந்த எலமெண்ட், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, அப்புறம் இரும்பு, இந்த ஐந்து வகையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், உங்களை அதிகமாக ஈர்க்கிறது எது, நீங்கள் அதிகமாக இந்த விஷயங்களை எது உங்ககிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண்கள். கேள்வி நம்பர் 2, இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எது உங்களை இதுதான் நீ அப்படின்னு சொல்லக்கூடியது? அமைதியானவன், நம்பிக்கையானவன், ரொம்பவும் காமானவன், ரொம்பவும் சுறுசுறுப்பானவன், எல்லோரையும் தன்னையும் அடக்கி வைத்திருப்பவன், ரொம்பவும் பழமையானவன், நம்பிக்கை உள்ளவன், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் கரெக்டாக செய்வான், மத நம்பிக்கை உடையவன், மக்களிடையே சோஷியல் நல்ல ரிலேஷனாக வச்சுருப்பான். ஸோ இந்த ஐந்து ஆன்சரில் எது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, எது உங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண்கள். 3வது கேள்வி, நீங்கள் பகல் கனவு காண்பீங்களா? அதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை பற்றி இமேஜினரி பண்ணுறது வேறு, கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம், இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணுவீங்களா? கற்பனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி கற்பனை பண்ணுவீங்க அப்படின்னா இதில் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கேன், 1, 2, 3, 4, 5. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க, நான் ரொம்ப கம்மியாக கற்பனை பண்ணுவேன் அப்படின்னா 1 கொடுங்க, இல்லை ஆவரேஜாக கற்பனை பண்ணுவேன் அப்படின்னா 3 சூஸ் பண்ணுங்கள், இல்லை நான் ரொம்ப அதிகமாக பகல் கனவு காணுவேன் அப்படின்னா 5 சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண். 4வது கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச கலர் எது? கலர் ஒரு மனிதனுடைய விருப்பத்துக்கு உரியது, அந்த கலர் வச்சு அவனுடைய மனநிலை குணநிலை எல்லாமே வேறுபடும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற 5 கலரில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? மஞ்சள், க்ரீன், ப்ளூ, ரெட், எல்லா கலரும் கலர்ந்த ஒரு கலர். சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண்கள். கேள்வி நம்பர் 5, ஐந்து அறிவு சொன்ன இல்லையா, தொடுதல், நுகர்தல், சுவாசித்தல், ருசித்தல், பார்த்தல், இந்த ஐந்து அறிவில் எது உங்களுக்கு ரொம்பவும் மிக உறுதுணையாக இருக்குது, எது நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க? எல்லாமே தான் சார் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா கூட சிலர் வந்து ஸ்மெல் அதிகமாக பண்ணுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க, சிலருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும், சிலர் எந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டு கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க, சிலர் பார்க்கணும், ஐ டோன்ட் வாண்ட் ஹியர், எதையும் கேட்கணும் தொடணும் ஆசையில்லை, பார்த்துட்டே இருக்கணும். சிலருக்குலாம் எல்லா விஷயத்தையும் போய் தொடமாட்டாங்க, ஹைஜீனிக்காக இருப்பாங்க, சிலர்லாம் தேவையில்லாத விஷயத்தில் கேட்கவே மாட்டாங்க, அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது, பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது, சிலர்லாம் வந்து மாஸ்க் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் எந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண்கள். கேள்வி நம்பர் 6, ஒரு வெக்கேஷன் போக போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹாலிடே கிடச்சிருக்கு, எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இடத்த நீங்கள் சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மனநிலையை நான் கெஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண்கள். உங்கள் 7வது கேள்வி,
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனிமல் எது. இந்த படத்தில் பார்க்குற விலங்குகளை எந்த விலங்காக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த விலங்காக தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு உங்கள் உள் மனசு எது சொல்லுது? புலி, பூனை, கழுகு, ஓநாய், கரடி. இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, ஒரு தனி குணம் உண்டு. இதில் நீங்கள் எது? புலி. எதிலையும் தனித்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு விலங்கா. கேட், ரொம்பவும் தந்திரமாக இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்கிற மாதிரி குணமா. கழுகு, மிக உயர்ந்த வானத்தில் பறந்து பறவைகளுக்கெல்லாம் அரசனாகவும் வானத்துக்கே அரசராகவும் விளங்கக்கூடிய கழுகா. ஓநாய், எதையும் தந்திரமாக எதையும் அறிவுபூர்ணமாக செயல்படக்கூடிய ஒரு விலங்கா. கரடி, எதையும் ஒரு முரட்டுத்தனமாக விடாப்படியாக அடைந்து தீரும் குணம் கொண்ட கரடியா. இதில் எந்த விலங்கு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இதில் எந்த விலங்கு உங்களை குறிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது? சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மதிப்பெண்கள். 8வது கேள்வி, எதை பார்த்து நீங்கள் அதிகமாக பயப்படுவீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வு எதை பார்த்து அதிகமாக வெளிப்படும்? மரணத்தை பார்த்தா, இல்லை பேய் பிசாசுன்ற விஷயங்களை பார்த்தா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை அதிகமாக பயமுறுத்துமா? எக்ஸாம், கொஷின்ஸ், இன்டர்னல், இது போல் விஷயங்கள் உங்களை பயமுறுத்துமா? இல்லை ஏதாவது ஒரு பேரழிவு, புயல், நிலநடுக்கம், எர்த்குவேக், லாவா, இது போல் இயற்கை பேரழிவுகளை பார்க்கும்போதோ இல்லை நடக்குமோன்னு நினைக்கும் போதோ உங்களுக்கு பயத்தை அதிகமாக கொடுக்குமா? இதில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான மதிப்பெண்கள். 9வது கேள்வி, நீங்கள் தூங்கும்போது பெரும்பாலும் எந்த மாதிரி கனவுகள் அதிகமாக வரும்? அதிகமாக இன்றைய தேதி வரைக்கும் எந்த கனவுகள் வந்திருக்கு? உங்களை யாராவது துரத்திக்கிட்டு வர மாதிரியே கனவு அதிகமாக வந்திருக்கா? நீங்கள் இறக்குற மாதிரி கனவு அதிகமாக வந்திருக்கா? இல்லை எங்கேயாவது மேலேருந்து கீழே வீர மாதிரி கனவு அதிகமாக வந்திருக்கா? நீங்கள் பறக்கிற மாதிரி கனவு ஏதாவது வந்திருக்கா? தண்ணியில் இருக்கிற மாதிரியோ, தண்ணியில் ஸ்விம் பண்ணுற மாதிரியோ, இல்லை தண்ணி சம்மந்தமான கனவுகள் அதிகமாக வந்திருக்கா? இதில் எந்த கனவுகள் நீங்கள் அதிகமாக கனவு கண்டிருக்கீங்க? சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான மதிப்பெண்கள். 10வது கேள்வி, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்தோடனே உங்கள் மனசில் என்ன தோணுது, அதன் பிரகாரம் நீங்கள் இது 5 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதை பற்றி விளக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது உங்களுடைய 6ம் அறிவை தூண்டக்கூடிய ஒரு படம். இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான மதிப்பெண்கள். இப்போ 10 கேள்வி முடிஞ்சிச்சு. நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை மொத்தமாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் அதன் மூலம் உங்களுடைய 6ம் அறிவின் குணமும் பண்புகளும் அதன் வகையும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மதிப்பெண் 0லிருந்து 70க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய 6ம் அறிவு அதிக கற்பனை சக்தி வாய்ந்தது. கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இந்த மூணுத்தையுமே கற்பனை பண்ணக்கூடியது. உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை, நட்பாக பழகக்கூடிய ஒரு மனம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, அமைதியான ஒரு மனநிலை உருவாக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை உந்துதல் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை அதிகமாக என்கரேஜ்மெண்ட் பண்ணும், உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கும். உங்களுடைய மதிப்பெண் 80லிருந்து 150க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 6ம் அறிவு வந்து முன்ஜாக்கிரதை, அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு முன் யோசனையாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா இதில் நல்லது இருக்குது, இதில் ஒரு கெடுதல் இருக்குது, நீ நாம் முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய 6ம் அறிவு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும், எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் கணக்கு போட்டு உங்களை நல்ல முறையில் வழிநடத்தும். உங்களுடைய மதிப்பெண் 160லிருந்து 240க்குள்ளே நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா உங்களுடைய 6ம் அறிவு வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எண்ணங்களையும் மற்றவர்கள் மனதையும் ஊடுருவி அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்கள் எதிராளியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நெருங்கி பழகும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு 6ம் அறிவு உதவியாக இருக்கும். மற்றவர்கள் நினைப்பதை நினைத்தவாறு செய்யும் வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு அதீத சக்தியும் அதீத புத்தி கூர்மையும் உண்டு. மேலும் சமூக பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மதிப்பெண் 250லேருந்து 320க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்மாவோடு பேசும் வல்லமை பெற்றவர்களாகவும் ஆன்மாவோடு தொடர்புடையவர்களாகவும் இருப்பீங்க. இந்த மதிப்பெண் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு சொல்கிறவங்களாகவும் குறி சொல்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அது சாமி வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்களே அவங்களுடைய நுண்ணறிவு இப்படி தான் இருக்கும். மேலும் இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும்,
ஆன்ம சக்தி அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, ஈவில் ஸ்பிரிட் இது கூட கூட அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மதிப்பெண் 330 400 இருந்துச்சு அப்படின்னா அதீத சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன்மாவையே கட்டுப்படுத்தும் ஒரு வல்லமையாகவும் அதீத சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு மாயாஜால சக்தியே இருக்கும் அப்படின்றாங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்தையுமே கேஷுவலாக சர்வ சாதாரணமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். ஒரு புதிய கண்டுபிடிப்பையோ இல்லை இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய நுண்ணறிவு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிறப்பு வாய்ந்த சக்திகள் உங்ககிட்ட இருக்குன்றாங்க. உங்கள் ஆன்மாவை வைத்து மிக பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னும் கடினமான ஒரு சூழ்நிலையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆறாம் அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட், உங்கள் ஆறாம் அறிவு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்பனை பண்ண உதவியாக இருக்கா? செகண்ட், முனிஞ்சாக்கிறதைக்கு உறுதுணையாக இருக்கா? தேர்ட், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க உறுதுணையாக இருக்கா? ஃபோர்த், ஆன்மா கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்கள் நுண்ணறிவு உங்களுக்கு உதவியாக இருக்கா? அஞ்சாவது, ஆன்ம சக்தியும் தாண்டி நீங்கள் யாருன்னு உணர்றதுக்கு உறுதுணையாக இருக்கா? இந்த 6 டைப்பில் உங்கள் ஆன்மா சக்தி எது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.